கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறோமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினையற்ற நாமத்தில் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மாறாத தேவன் இயேசு கிறிஸ்து என்னும் எல்சடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு வருடமும் நம் மச்சில் இருக்கிறது. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. போன வருடம் 2016 டிசம்பர் 23 ஒரு பொது மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு போனேன். 80% இருதயத்தில் அடைப்பு என்றார்கள். ஒரு ஸ்டெண்டு வச்சாங்க, பேசவே கூடாது. நாங்கள் அடுத்த நாள் இந்த உபாசம் இருந்தேன். இன்றைக்கி 183 செய்தியை கொடுக்குறேன். கைகளை தட்டி கர்த்தர் நல்லவர், அவயவங்களை உண்டாக்கினவர், ரிப்பேர் பண்ணுறவரில் புதிதாக மாற்ற முடியும். ஆமென். அன்னுடைய பிரசன்னம் இறங்கும்படி கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். எந்த பாவம் யாவுமே ஏறிக்கும் வகை செடியும் எங்கும் இந்த லோகச்சேயுமே காண்கிலேன். எந்த செயலால் யாதன்று முடியா, எந்த செயலால் யாதன்று முடியா, இன்றே வானாக்கி நீ வர வேணும், இன்றே வானாக்கி நீ வர வேணும், வர வேணும் பரநாவியே. இறங்கும் சுடராய் தேவியே, வர வேணும் பரநாவியே. இறங்கும் சுடராய் தேவியே. சிந்தை ஓடுமே பலி வீடச்சில் என்னை பலியாக வைச்சேன், பலி வீடச்சில் என்னை பலியாக வைச்சேன். எலியாவின் ஜபத்துக்கு இறங்கிய வண்ணமே, எலியாவின் ஜபத்துக்கு இறங்கிய வண்ணமே. வர வேணும் பரநாவியே, இறங்கும் சுடராய் தேவியே. வர வேணும் பரநாவியே, இறங்கும் சுடராய் தேவியே. குடிகொள் எந்த பாவமும் அடியோடு தொலை தேடும்,
கொடுத்தாள் கொள்ளும் தோஷமும் சாம்பலாக செய்திடும். படியில் இசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் போல், படியில் இசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் போல், அடியேன் இயேசுவுக்கு அனுதினம் பணி செய்ய, அடியேன் இயேசுவுக்கு அனுதினம் பணி செய்ய வர வேணும். பரநாவியே இறங்கும் சுடராவியே வரவேணும், பரநாவியே இறங்கும் சுடராய் மேவியே. மருளாம் பாவம் மருவிய எனக்கு, மருளாம் பாவம் மருவிய எனக்கு, வானாங்கினியால் ஞானதி செய்தர, வானாங்கினியால் ஞானதி செய்தர வர வேணும். பரநாவியே இறங்கும் சுடராய் மேவியே வர வேணும், பரநாவியே இறங்கும் சுடராவியே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே மகாராஜனே, வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டுகிறவரே, நாங்கள் சாவாமல் பிழைத்திருந்து உம்மை துதிக்கும்படி இப்பொழுதும் இந்த 2018 வருஷத்துக்குள் உயிரோடுங்களை கொண்டு வந்தீர் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. இப்பொழுதும் தாய்ப்பசுவை நோக்கி கன்று ஓடிவருவது போல என் பிள்ளைகள் உம்மை பார்க்க ஓட்டமாய் ஓடி வந்திருக்கிறார்கள். என்ன விரும்பி இந்த வளாகச்சுள் வந்தார்களோ, போகும் பொழுது அவள் விரும்பின ஆசீர்வாதத்தை தலை நிறைய கொட்டி கொடுத்து அனுப்பும் சுவாமி, கொட்டி கொடுத்து அனுப்பும். ஆண்டவரே, இந்த வரும் நாட்களில் நடக்கும் தேசத்தின் காரியங்களை, ஆன்மீக காரியங்களை உம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் தொண்டு தொட்டு நீ வெளிப்படுத்தி வந்திருக்கிறேன். இந்த ஆண்டிலும் நீ சொன்னுடைய நாவில் போட்டது என் மக்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். நீ சொன்னவர், செய்ய வல்லமை உள்ளவர், நிறைவேற்றுகிறவர், இறங்கி வந்திரளும் பரிசுத்தாவியானுடைய ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்தம் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. 25 ஆண்டுகளுக்கு மேல், 25 ஆண்டல்ல அதற்கு மேல், நானும் இந்த திருச்சபையின் மூலமாக ஆசீர்வாதம் பெற்று எங்களுடைய ஊழியமும் வளர்ந்திருக்கிறது, திருச்சபையும் வளர்ந்திருக்கிறது. கைகளை தட்டி போட்டா போட்டி கொண்டு எல்லா ஒன்னாந்தேதி என்னை கூப்பிடுவாங்க. ஒரு இடத்துக்கும் போக மாட்டேன். ஒரே ஒரு விஷயத்தில் தான் நான் கனப்படுத்த முடியும், எங்கள் போதகரை ஒழுங்க. அந்த ஒரு நாளாவது ஆலயத்துக்கு வரணும்னு என்னுடைய அழைப்பு வேறு. உலகெங்கும் பரதேசியை போல சுற்றி சுற்றி, ஊர் முழுதும் சுற்றி, ஊர் சுற்றி ஆண்டவர் பிரசங்கத்தை, வார்த்தையை சொல்லணும். இவர்கள் அழைப்பு வேறு. அவர் சபைக்குள்ளேயே சுற்றி உங்களை மேய்க்க வேண்டும். நாங்கள் பெற்று போடுவோம், அவங்க வளர்ப்பாங்க, அவ்வளவுதான். என்னுடைய வேலை சுவிசேஷத்தினால் மக்களை பிரசவிப்பது, ஆவியினால் வளர்ப்பது மேய்ப்பர்களுடைய வேலை. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு. ஆனாலும் ஒரு சுவிசேஷகன், ஒரு தீர்க்கதரிசி ஒரு சபைக்கு கட்டுப்பட்டே இருக்க வேண்டும். கைகளை தட்டி. இது வேதம், இது சட்டம். எனவே இந்த ஒரு நாள் என்னுடைய பாக்கியமாக கருதுகிறேன். எத்தனையோ பேர் கோபம் கூட, என்ன டட்லி ஐயா அவனையும் குத்தகைக்கு எடுத்துருக்கிறாரா, ரொம்ப தான் பிகு பண்ணுறீங்களே பிரதர். ஒரு 31st நான் சொன்னேன், ஒரு ஃபஸ்ட்டும் வர முடியாது. உபாசம் பண்ணி மயக்கத்தில் வேற இருப்பேன். அந்த 10 நிமிஷம் தான் என்னால் பேச முடியும்.
அடுத்து ஒன்னாந்தேதி சாயங்காலம் வேணால் வந்து பேசுகிறேன். அங்கே பிடிச்சிக்கிடுவார் ஒருத்தர், அவரும் நம் குடும்பத்தை சேர்ந்தவர் தான், கைகளை சென்னையில் நாளைக்கு சாயங்காலம். ஆண்டவர் நல்லவர். 25 ஆண்டுகள் என் நாவில் போட்ட வார்த்தைகளை 1986 ஏப்ரல் மாதம் 27 காலை 11:20 கேரளாவிலே பாலக்காட்டில் ஒரு மலையில் மீன் வைத்து இயேசுவனை சந்தித்தார். என் அப்பா பேர் பரமசிவன். பரமசிவனுடைய மகனை பரிசுத்த வேதத்தை எடுக்க செய்தார் கைகளை தட்டி. பரமசிவ மகன் பேசுகிறேன், சாமுவேலும் அன்னாலும் உட்காந்து கேட்குறீங்க. இது உங்களுடைய தலையெழுத்து, இது என்னுடைய பாக்கியம். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஜாதிகள் மூலமாக உங்களுக்கு எரிச்சலை உண்டாக்குவேன் என்றார். ராமசாமியும் கந்தசாமியும் பரமசிவன் மகனும் காமாட்சியும் உட்கார்ந்து இன்றைக்கு பரிசுத்தாவில் நிரம்பி ஆண்டவரை ஆராதிக்கிறோம். சிலர் வெளிச்சத்திலேயே உட்கார்ந்துருக்குன்னு இருட்டிலேயே உட்கார்ந்துருக்க ஒரு கூட்டம் அங்கேயும் ஆராதிக்குது. அதுவும் கிறிஸ்தவர்கள் தான். அவர்களுக்கு மத்தியிலே நம்மை மறுபடியும் பிறக்க செய்த தேவனை கைகளை தட்டி அந்த தூய வெளிச்சத்திற்கு நன்றி சொல்லுவோம். அன்றைக்கு ஆண்டவர் 4 மணி நேரம் என்னோட முகமுகமாய் பேசினார். இந்த 34 ஆண்டுகள் ஆண்டவருடைய ஊழியத்தை உலகமெங்கும் செய்து வருகிறேன். கரம் பிடித்தார். என் நாவில் போட்ட ஒரு புள்ளி கூட மாறாமல் இத்தனை ஆண்டுகள் நிறைவேற்றியிருக்கிறார். கடைசியில் நிறைவேற்றுவார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹாலேலூயா. கடந்த வருடம் சொன்ன ஒரு சில வார்த்தைகளில் முக்கியமான நிறைவேறுதலை உங்களிடத்தில் வைத்துவிட்டு நான் இந்த வருடத்துக்கான தீர்க்க தரிசன வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறேன். துரும்பு கடல் அலையில் அலைவது போல உலகம் முழுவதும் அலக்கழிக்கப்படும் என்று கடந்த வருடம் சொன்னார். அமெரிக்கா, இந்தியா, சைனா, ஜப்பான், இத்தாலி, மலேசியா, இலங்கை, மெக்சிகோ, பிலிப்பைன்ஸ், ஆப்பிரிக்கா, கர்த்தர் என பல நாடுகளில் நிலநடுக்கம், கடும் புயல், கனமழை, வெள்ளம், நிலச்சரிவு பயங்கரமானது. 13 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மிகவும் வலிமையானி கொண்ட ஹார்வி புயல் என்ற ஒரு டெக்சாஸ் மாநிலத்தில், யுஎஸில், அமெரிக்காவில் 400,000 மக்கள் பாதிப்படைந்தார்கள். இயற்கையின் சீற்றங்கள், பிரசித்தி பெற்ற தலைவர்களுடைய மரணங்கள், புதிய சட்டங்கள், அமெரிக்காவின் பல உலக நாடுகள் எதிர்ப்புக்கு மத்தியிலும் எருசலேமை இஸ்ரேலுடைய தலை நகராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அறிவித்தார்கள். கைகளை தட்டி. 70 ஆண்டுகள் இந்திய சரித்திரத்தில் இல்லாத ஒரு ஜிஎஸ்டியை இந்திய அரசாங்கம் அறிவித்தது. அது மட்டுமல்ல, ஆட்சியில் பிரான்ஸில் மாற்றம் வருவனாரு இமானுவேல் மேக்ரான் என்ற தலைவர் 60 ஆண்டுகளுக்கு பின் சாதனை படைத்து புதிய அதிபரானார். கைகளை சட்டி. ஒவ்வொரு ஆண்டும் சொல்வதை ஆண்டு நிறைவேற்றி வருகிறார். தீர்க்க தரிசனமானது சுய தோற்றமாக இராமல் பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு பேசினார்களாம். கைகளை தட்டி. இந்த வேத புத்தகமும் தீர்க்க தரிசனம்தான். இதை எழுதினவர்கள் மனிதர்கள். அவர்கள் வாயில் ஆண்டவர் வார்த்தையை போட்டு அவர்கள் எழுதி நமக்கு கொடுத்தார். கைகளை தட்டி. எனவே வருங்காரியங்களை குறித்து என்னிடத்தில் விசாரியுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரத்தின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்றார். என் தீர்க்கதரிசிகளுக்கு மறைக்காமல் நான் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டேன் என்றார். எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பில் நான் சரியாய் ஓடிக்கொண்டிருக்கிறேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இந்த திருச்சபையோடு இணைந்து ஒவ்வொரு முதல் தேதியும் ஆண்டோடு எனக்கு அருளும் வார்த்தைகளை சொல்லி வருகிறேன். ஒவ்வொரு வருடமும் கடைசி வாரம் முழுவதும் ஆண்டோடு சமூகத்தில் புசிக்காமலும் குடிக்காமலும் உபவாசத்தில் கிடந்து ஜெபித்து ஆண்டோடு சமூகத்தில் வரும் நாட்களை விசாரித்து அவர் சொல்வதை நான் எழுதி அதை உங்கள் முன்னால் சொல்லி வருகிறேன். இது ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு நிறைவேற்றிருக்கிறார். நீங்களும் அதை குறித்து வைத்திருக்கிறீர்கள். இந்த வருஷத்திலும் தேவன் வரப்போகும் காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். பல பலகீனங்கள் மத்தியிலும் ஆண்டவருடைய உன்னத பலம் என்னை இறங்கியது. அவர் சொல்ல 5 மணி நேரம் கண்ணை மூடினேன். 2 மணிக்கு பேச ஆரம்பித்தார். மதியம் 2 மணிக்கு, மதியம் இரவு 7:30 கண்ணை திறந்து பார்த்தேன். கைகளை தட்டி. மதியம் 2 மணி, 3வது நாள் உபாச வேளை. ஒவ்வொரு நாள் உபாசத்திலும்
நான் மனிதன் முகத்தை பார்க்க மாட்டேன், அறத்தை அடைய விட்டு வெளியே வரமாட்டேன். ஒரு ஜபத்திற்கு கண்ணை மூடினால் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் பிறகுதான் என் கண்ணை திறப்பேன் என்று நான் அல்ல, அப்போ தான் திறந்து பார்க்க முடியும் என்னால். அதுவரை எங் அவ்வளோ இன்பமாக இருக்கும். கைகளை தட்டுங்களே, சந்தோஷமாக இருந்தால் தானே அப்படி இருக்க முடியும். மை மறந்து நம்மை மறந்து இருப்போம். இயேசுவோடு பேசுகிற ஒரு மனிதன் ஒரே ஒரு செகண்டு அவர் இன்ப முகத்தை தரிசித்தவன், பின்பு இந்த உலகத்தில் ஒருவரையும் பார்க்க மாட்டான். கைகளை தட்டு, ஒரு காரியத்திலுமே நாட்டம் வரவே வராது. ஒன்று அவனுக்கு மேன்மையாக தெரியவே தெரியாது. பாருங்களே, ஆண்டவர் இந்த வருஷமும் இறங்கினார், வரப்போரும் காரியங்களை பேசினார். இந்த 2018 எப்படி இருக்கும் குறித்து வைத்துக் கொள்ளலாம், ரெக்கார்டும் பண்ணிக்கொள்ளலாம். ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு சொன்னபடியே இந்த விஞ்ஞான உலகத்திலும் அவர் உயிருள்ளவர் தேவனாக உலகத்தை அண்ட சராச்சலம் சிருஷ்டித்தவராக இருக்கிறபடினால் அவர் பெரியவர். ஆமென் சொல்லுங்க. ஹாலலூயா, ஹாலலூயா. முகலாய பேரரசர் அக்பர் அவர்கள் ஒருமுறை அந்த அரச சபையில் உட்கார்ந்திருக்கும் பொழுது கேட்டார், நான் பெரியவனா இறைவன் பெரியவனா? இந்த அரசர்களுக்கு ஒரு தனி கௌரவம் அப்படி இருக்கிறது. நான் பெரியவனா இறைவன் பெரியவனான்? பீர்பால் என்று ஒரு அவருடைய அமைச்சரவையில் ஒருத்தர் இருந்தார், நீங்கள் சரித்திரத்தில் வாசித்திருக்கலாம். அவர் எழுப்பி சொன்னார், நீர்தான் அரசே பெரியவர். எப்படி சொல்கிறீர்? இறைவன் அண்ட சராச்சரங்களையும் ஆளுகிறவர். அவர் ஆளாத ஒரு நாடும் ஒரு கோளமும் ஒரு கிரகமும் கிடையாது. ஆகவே அவரால் எந்த மனுஷனையும் வேறு நாட்டுக்கு கடத்த முடியாது. கடத்தினாலும் அது அவர் நாடு தான். ஆனால் நீ நினைச்சா அடுத்த நாட்டுக்கு கடத்திடுவே, அப்போ நீ தான் பெரியவர்னா. சகலவற்றுக்கும் ஏக சக்கராதிபதி, கைகளை சட்டி, நித்தியானந்த ஏக சக்கராதிபதி, அந்த தேவனுடைய வார்த்தை இப்பொழுது நமக்கு வரப்போகிறது. இந்த 2018 எப்படி இருக்கும்? இந்த உலகச்சு குறித்து ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார் விவரிக்கிறேன், கேளுங்கள். இந்த வருடத்தில் இனி வரும் நாட்களில் நடக்கும் சம்பவங்களை கர்த்தர் சொல்ல கேட்டேன். இந்த வருடம் மிகவும் கலக்கமும் மகாவேதனை நிறைந்த வருஷமாகும். மேன்மையாக எண்ணிக்கொண்ட பல தேசங்கள் சிதறடிக்கப்படும். சமாதானத்தை இழந்து அநேக தேசங்கள் தங்களுக்குள் புலம்புவார்கள். நகரங்களில் பயங்கரமான அழிவுகள் உண்டாகும். சேனைகளின் கர்த்தர் நான் குறித்திருந்த வேளையில் ஒவ்வொரு நாடுகளின் மேலும் தன்னுடைய ஆயுதத்தை ஏவுகிறார். 3 இயற்கையின் பேரழிவுகள் நடக்கும். நிலநடுக்கத்தினால் 4 நாடுகள் பெரும் பாதிப்புக்குள்ளாகும். சத்ருவின் செங்கோல் பல நாடுகளில் ஆளுமை செய்யும். அப்படிப்பட்ட தேசங்களில் தேவனுடைய நியாயத்திற்கு நிதானமாய் நடக்க தொடங்குகிறது. ஜனங்கள் பரிதவிப்பார்கள். வாலிப பிள்ளைகளை சத்ரு தன்வசப்படுத்தி தேசத்தின் சட்டங்களுக்கு விரோதமாக ஏவி விடுவான். பல நாடுகளில் வாலிபர்கள் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். வெள்ளம் புரண்டு மலைமேல் மோதக் கண்டேன். பல நாடுகளில் வெள்ளத்தினால் பெரும் சேதம் உண்டாகும். பல தலைவர்கள் தங்கள் ஸ்தானங்களை இழப்பார்கள். தலைமைத்துவம் பெற்ற சில நாடுகள் சிறுமையடையும். புதிதாய் தோன்றும் நோயினால் பலர் மரிப்பார்கள். தீமை தொடர்ந்து நடக்கும். நெருப்பினால் 3 பெரும் இழப்பு ஏற்படும். விஞ்ஞான ரீதியான அறிவியலை பயன்படுத்தி ஏமாற்று வேலைகளை செய்தவர்களை இந்த வருடத்தில் அடையாளம் இல்லாமல் போவார்கள். யுத்தத்தின் துணியை கேட்டேன். உலகில் போர் மூலம் சூழல் உண்டாகப் போகிறது. மனுஷ முகம் கொண்ட சிறிய உருவம் சமாதானத்தை கெடுக்கும் சக்தியாக மாறி உலகின் பேரழிவை உண்டாக்கும். வடதிசையிலிருந்து பெரும் சேதம் ஆரம்பமாகும். ஓங்கி படர்ந்த விருட்சம் போன்று தன்னை ஒருவரும் அழிக்க முடியாது என்று கர்வம் கொண்ட மரம் ஒன்று கண்டேன். எலி போன்ற ஒரு உருவம் அந்த மரத்தின் அடிவேரை கடித்து மரத்தை வேரோடு கீழே சாய்த்ததையும் கண்டேன். மரம் எருவாய் போனது. ஜனங்களை ஏமாற்றிய பெரிய தலைமையாக தன்னை காட்டிக்கொண்ட தலைமை அடியோடு விழும். பொருளாதார சீர்குலைவு உண்டாகும். காற்றினால் ஞானமுள்ளவர்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும், நான் யாரை சொல்கிறேன் என்று. ஜனங்களை ஏமாற்றிய பெரிய தலைமையாக தன்னை காட்டிக்கொண்ட தலைமை அடியோடு விழும். பொருளாதார சீர்குலைவு உண்டாகும். காற்றினால் பெரும் சேதம் உண்டாகும். தலை சிறந்த ஒருவர் கொல்லப்படுவார். தீவிரவாத தாக்குதல்களை பெரும் அளவில் நடக்கும்.
புதிய சட்டங்கள் ஏற்றப்படும், கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக புதிய சட்டங்கள் ஏற்றுவார்கள் என்றாலும் தோல்வி அடையும், தலை சிறந்த தலைவர்களின் நாற்காலி தள்ளாடும். இன்னும் 4 மாதம் 13 நாட்களில் 2 பெரிய நஷ்டம் உண்டாகும். போராட்டங்கள் பல தேசங்களில் வெடிக்கும். பனிப்பொழிவு, நிலநடுக்கம், தண்ணீர் பஞ்சத்தின் பாதிப்பு உண்டாகும். புகழ்பெற்ற 5 பேர்கள் உலகில் மரிப்பார்கள். 2 கொடூரமான விமான விபத்து நடக்கும். இரகசியமான யுத்தங்களுக்கு சில நாடுகள் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றன. புகழ்பெற்ற பெண் மரிப்பார், கிரீடம் விழும். தேவனை மறந்து அந்நிய சக்திகளை நிறைந்த இடங்களில் ஜனங்கள் கூடும். பல இடங்களில் பெருமழிவு வரப்போகிறது. இரகசிய திட்டங்கள், சட்டங்கள் இயற்றி கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக பலர் செயல்படுவார்கள். என்றாலும் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் முறியடித்து தன் ஜனத்தை கரத்தின் நிழலினால் காப்பார். மேகம் ஒன்று இறங்கி அக்னியை பொழிந்தது. சில தேசங்களில் திடீரென்று பேரழிவுகள் நடக்கும். சேதம் வராமல் ஜெபிப்போம். இனி தீமையின் தொடக்கம் ஆரம்பமாகும். அறிவினால் வெல்ல முடியாது. சேனைகளின் கர்த்தர் தாமே ஞானமுள்ளவராய் இந்த உலகத்தின் முடிவை நிர்ணயித்து இருக்கிறார். தேவ மகிமை திரும்பி தேசத்தில் வருவதற்காக ஜெபிப்போம். அமெரிக்கா எப்படி இருக்கும்? பெரும் போராட்டங்களை சந்திக்கும். தலைமைக்கு விரோதமாக பல சதிநாசம் தலை தூக்கும். புதிய சட்டங்கள் இயற்றப்படும். தீவிரவாத முயற்சி உண்டாகும். பல கரங்கள் தேசத்துக்கு விரோதமாக நீட்டப்படுவதை கண்டேன். தேவன் தன்னுடைய ஸ்தானத்தை நிரூபிக்க தொடங்குவார். வெளிநாடுகளில் இருந்து குடியினர்களுக்கு பிரச்சனை ஆவார்கள். 3 பெரும் அழிவுகளை உண்டாகும். ஜெபிப்போம். ஆஸ்திரேலியா 2 துயர சம்பவம் நடக்கும். இயற்கையின் பாதிப்பு உண்டாகும். புதிய சட்டங்கள் இயற்றப்படும். வெள்ளம் நெருப்பினால் பிரச்சனை உண்டாகும். பிரிட்டன் புதிய சட்டங்களை இயற்றும். 3 தாக்குதல்களை சந்திக்கும். அரசியல் நெருக்கடி உண்டாகும். புகழ்பெற்றவர் மரிப்பார். இந்தோனேஷியா பெரும் சேதம் உண்டாகும். தொடர்ந்து தீமை சுற்றி நிற்பதை பார்த்தேன். ஜெபிப்போம். ஜப்பான் எதிரிகளை சந்திக்க வேண்டிய சூழல் உண்டாகும். இயற்கையின் பாதிப்பு உண்டாகும். பெரும் புகை எழும்புவதை பார்த்தேன். யுத்தத்தின் சத்தம் உண்டாகும். ஜெர்மன் அரசாங்கத்தில் 2 புதிய கொள்கை வெற்றி பெறும். என்றாலும் தலைமை எதிர்ப்பை சந்திக்க வேண்டும். இயற்கையினால் பாதிப்பு இருக்கும். சைனா மறைமுகமான ராஜதந்திரத்தில் ஈடுபட்டு தன்னை பெரியவனாக்க முயற்சிக்கும். இரகசியமாக பல சதித்திட்டங்களை தீட்டும். பொருளாதாரத்தில் முன்னேறும். புதிய நாடுகளோடு கைகோர்க்கும். போருக்கு ஆயத்தமாகும். 3 முக்கிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கும். இஸ்ரேல் சுற்றிலும் கொத்தளம் போடுவதை பார்த்தேன். புதிய பல எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடும். கொடி உயர்த்தும்படி மதில் கட்டும்படி பாறைகள் இடிக்கப்படுவதை கண்டேன். நஷ்டம் ஏற்படலாம். தேவன் தம்முடைய மகிமை விளங்கச் செய்து தலை நிமிரச் செய்வார். ரோம் உழப்பட்ட நிலத்தில் விதைக்குப்பதில் தவளை போன்ற உருவம் கொண்ட பிராணிகள் விழுவதை பார்த்தேன். சுத்தமாக்கப்பட்ட நிலத்தில் அசுத்தம் கலக்க முயற்சி நடக்கும். தலைமைக்கு பிரச்சனை உண்டு. அக்னியில் இருந்து ஒரு பட்டை எழும்புவதை பார்த்தேன். இலங்கை சாதகமான சூழ்நிலை இருந்தாலும் பெரும் அழிவுகள் நடக்கும். புதிய சட்டங்கள் இயற்றும். புதிய நாடுகளுடன் கூட்டணி உண்டாகும். இலங்கையின் அந்நியர்கள் காலூன்ற முயற்சிப்பார்கள். மத்திய கிழக்கு நாடுகள் தீவிரவாத தாக்குதல் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து குடியினர்களுக்கு பிரச்சனை உண்டு. இப்படி அடுக்கி கொண்டு போகலாம். எல்லா நாடும் இந்தியாவுக்கு வருவோம். நம்முடைய தேசம் இந்த ஆண்டுகளில் எப்படி இருக்கும்? கரடு முரடான பாதையில் செல்லும் வண்டியில் அமர்ந்தது போன்று ஜனங்கள் அலக்களிக்கப்படுவார்கள். அரசியலில் அராஜகம், குழப்பங்கள் தொடர்ந்து நடக்கும். உயரமான பெண்ணொருத்தி 2 குழந்தைகளுக்கும் தன் மார்பிலே ஒன்றில் பாலும் மற்றொன்றில் விஷமும் கலந்து கொடுத்தாள். முகம் சாந்தமாகவும் உருவம் குரங்கின் உருவமாகவும் இருந்தது. உருவின பட்டயம் ஒன்று புறப்பட்டு வந்தவள் மார்பகங்களை வெட்டி குழந்தைகளை விடுவிக்க கண்டேன். தாய் கொல்லப்பட்டு பாதாளத்தில் தூக்கி எறிய கண்டேன். தன்னை தேசபக்தர்களாக காட்டி ஜனங்களை ஏமாற்றும் பெரிய தலைமை காணாமல் போகும். போராட்டங்கள் வெடிக்கும். ஜனங்கள் பரிதவிப்பார்கள். பஞ்சம் உண்டாகும். தண்ணீர் பிரச்சனை ஏற்படும். 4 பெரும் இயற்கையின் சீற்றம் உண்டாகும். உத்தரப்பிரதேசம், ஒரிசா, மேற்கு வங்காளம், குஜராத், கேரளா 4 பெரும் போராட்டங்கள் வெடிக்கும். ஒரு சில மாநிலங்களில் இயற்கையின் பேரழிவுகள் உண்டாகும். தேசத்தில் பெரும் கலவரம் உண்டாகும். பிரசித்தி பெற்ற 2 தலைவர்கள் மரிப்பார்கள். தமிழ்நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மை இருக்காது. நாற்காலில் கால்கள் ஒடிக்கப்படுவதை கண்டேன். 7 மாதம் 3 நாட்களில் பெரும் மாற்றம் உண்டாகும். 2 பெரிய நகரங்களில் பெரும் அழிவு உண்டாகும். சினிமா பிரபலங்களில் சிலர் அகால மரணம் அடைவார்கள். தமிழ்நாடு ஒரு துக்கத்தை சந்திக்கும்.
மேன்மையாக இருந்தவர்கள் தாழ்த்தப்பட்டு போவார்கள். தீவிரவாத தாக்குதல் உண்டாகும். எல்லைகளில் பதற்றம் ஏற்படும். அண்டை நாடுகளுடன் பிரச்சனை ஏற்படும். தேவனுடைய ஜனத்திற்கு எதிராக இருந்தவர்கள் சீக்கிரத்தில் காணாமல் போவார்கள். இனி சபைகள் எப்படி இருக்கும்? இந்த வருடத்தில் சபைகள் பல கலங்கடிக்கப்படும். மேன்மை சத்தியத்தை அறிந்த சபைகளின் நரிகள் புகுந்து திராட்சை தோட்டத்தை நாசப்படுத்தினார்கள். ஆதாயத்துள்ள ஊழியத்தை ஆக்கிக் கொண்டவர்களை பல சபைகள் பின்பற்றும். சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. கர்த்தரின் பரிசுத்தத்திலும் வைராக்கியத்திலும் நிறைந்து தன்னை கிருபையிலே மறைத்து கொண்ட சபைகள் எழும்பி கள்ள தீர்க்கதரிசிகளை போதர்களை சங்கரிக்கும். சில சபையின் நடுவில் அழுகிய பிணக்குவிலின் நாற்றம் அடித்தது. பரலோக அக்னி இறங்கி அவைகளை சாம்பலாக்கி சத்துருவின் கையிலிருந்து இருந்தவர்களை விடுதலையாக்கி தேவ அபிஷேக தைலத்தினால் நிரம்பி வழிகின்ற மேய்ப்புடைய கையில் கொடுத்து மேன்மைப்படுத்துவார். ஆமென். சாந்த குணம் போன்ற தோற்றமும் பரிசுத்த வஸ்திரமும் தரித்த ஒருவன் குழந்தைகளை கொன்று புதைத்து அந்த கல்லறையின் மேல் பழமரங்களை நாட்டி அதை புசித்து கொளுத்து சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தான். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் வஸ்திரத்தை உரிந்தார். அப்பொழுது அவன் உள்தோற்றம் முதலை போன்ற உருவத்தில் இருந்தது. பக்க வழியாய் நுழைந்து ஆவியில் குழந்தைகளாய் இருந்தவர்களை பட்சித்து தின்று கொளுத்து போல் போலி சபைகளை தீர்க்க தரிசிகளை கர்த்தர் உலகத்துக்கு அடையாளம் காட்டி தன்னுடைய பட்டயத்தால் அழிப்பார். என் நாமத்தை தரித்து ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராடி கொண்டிருக்கிற உன்னத மேய்ப்பர்களை கர்த்தர் உயர்த்தி சபைகளில் ஏற்படுத்தி தன் ஜனங்களை கூட்டி சேர்த்து என்னுடைய சபை நடுவிலே நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க எனக்கு தெரியும். இதெல்லாம் போட்டு யா எங்களுக்கு என்னதான் சொன்னாரு? சொந்த காரியம் சிந்தா பார்த்து. விசுவாசிகளாகி எங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? எல்லா வருஷமும் உங்களை தான் பேசுகிறார். இவ்வளவு பயமுறுத்தின ஆண்டவர் உங்களை பற்றி பேசும்போது சாந்தமாறார். ஏன்னா ஜனங்களையும் சபையும் தேவன் ரொம்ப நேசிக்கிறார். கைகளை சட்டி. விசுவாசிகளுக்கு என்ன பரிசு இந்த வருஷம்? தேவனுடைய விசுவாசிகளுக்கு போராட்டங்கள் உண்டு என்றாலும் கன்மலையின் பிளப்புகளில் உங்களை வைத்து பாதுகாத்து தேசமெங்கும் பஞ்சம் உண்டானாலும் உங்களை சம்பூர்ணமாக போஷித்து திருப்திப்படுத்துவார். கைகளை தட்டி. மேன்மையிலிருந்து இறங்கவே மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான கலக்கங்கள் சூழ்நிலைகள் இருண்டு இருந்தாலும் என் ஜனத்துக்கு நான் வெளிச்சமாக இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். மேலும் என் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு பலத்த துருகமாக நான் இருப்பேன். உங்கள் சத்துருக்களுக்கு மத்தியில் உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்தி வறண்டு போன உங்கள் வாழ்க்கையில் புதிய நீரூற்றுக்களை உண்டாக்குவார். பரம்பரை பரம்பரையாக உங்களை பின்தொடர்ந்து வந்த சாபம் தோஷம் இந்த வருடத்தில் உங்கள் குடும்பத்தை விட்டு முற்றிலும் நீங்கி போகும். உங்கள் சத்ருவை முற்றிலும் கர்த்தர் அழித்து போடுவேன் என்று எனக்கு சொன்னார். அப்படியே செய்வார். ஆமேன். இந்த வருடம் முடிவதற்குள் மூன்று நன்மைகள் உங்கள் குடும்பங்களில் நடக்கும். நீங்கள் சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார் என்று சேனைகளின் கர்த்தருடைய வாய் எனக்கு சொல்லிற்று. கைகளை தட்டி. எனக்கு முன்னாடியே தீர்க்கதரிசி சொல்லியாச்சு. என் மகள் ரேச்சல் வந்து அதே வார்த்தையை சொல்லிட்டார். 2018 நீங்கள் சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்து என்னுடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. கைகளை தட்டி. அப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுடைய நாமத்தை துதிப்பீர்களாம். கையை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்முடைய சபை அதாவது மதுரை புதிய ஜீவிசை நாளைக்கு சாயங்காலம் இன்னைக்கு சாயங்காலம் சென்னைக்கு வர இருக்கா நம்முடைய சபைக்கு ஆண்டு சின்ன வார்த்தை என்ன? உன் முற்புதாக்களுக்கு வாக்குறுளின தேவன் அதன்படியே உன்னை மேன்மைப்படுத்தி உன் தலையை தேசத்தின் உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன். நீ பல நாட்கள் போராடி ஜெபித்த காரியத்தில் ஜெயக்கொடி பறக்கும். சத்துரு வெக்கப்பட்டு போவான். உன் மதிர்களை எழுப்பும் நாள் வந்தது. உன்னை வெங்கல சூணும் அரணுமாய் மாற்றுகிறேன்.
இந்த சபையின் நடுவில் நான் உலாவி என் பரிபூர்ணமான வல்லமையை விளங்க பண்ணுவேன். அதனால் கர்த்தராகிய நான் உன்னோடு இருக்கிறேன் என்று திரளான ஜனக்கூட்டம் உன்னிடமாய் ஓடி வரும். இந்த வருடத்தில் உன் சத்துருக்களுக்கு வெக்கத்தை உடுத்தி உன் தலையில் என் கிரீடத்தை வைப்பேன் இன்னும் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சேனைகளின் கர்த்தருடைய வாய் எனக்கு சொல்லிற்று. அப்படியே முழங்கால் படிவிடுவோம். தேங்க்யூ ஜீசஸ், வண்டபிள் ஜீசஸ். எல்லாரும் வாயை திறந்து நன்றி அப்பா, நன்றி. வேலை உனக்கு கை கூட, வேலை உனக்கு கை கூட, சத்திய வேதன் கீரோவை வாரச்சை மன்றாட, வேலை உனக்கு கை கூட. காலை தேடுவோர் என்னை கண்டடைவாரே, கண் விழித்து ஜபம் செய்யும் என்றாரே. காலமே தேவனை தேடு ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு, காலமே தேவனை தேடு. நாமம் வைத்திருந்தாரே, மன்னோயிற்காய் மறிக்காரே. உன் சீருஷ்டிகளை நீ உதயச்சில் என்ன உள்ளம் கனிந்து தனி ஜபம் பண்ண, காலமே தேவனை தேடு ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு, காலமே தேவனை தேடு. சோதனைகளை வெல்லு கட்ட பாருடல் பேயுடன் போருக்கு நில்லு, பாவ சோதனைகளை வெல்லு ஜீவ கிரீடம் சிரசினில் அணி, சிந்தனை செய்மனு வேலனை பணிய, காலமே தேவனை தேடு ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு, காலமே தேவனை தேடு. சீலமூடன் நீச்சிய ஜீவனை நாடு, காலமே தேவனை தேடு ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு, காலமே தேவனை தேடு.
எல்லா இரக்கத்துக்கு சொந்தமான தெய்வமே, வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்க ஆசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, அதிகாலையில் தேடுகிறவனை கண்டடைவான் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த காலை பொழுதில் நாங்கள் உம்மை தேடி உம்முடைய திருச்சமூகத்தில் நின்றோம். நீ சொன்ன வார்த்தைகளை என் பிள்ளைகளுக்கு சொன்னேன், அவ்வளவுதான். ஆண்டவரே, தேசத்தில் நடக்கும் அழிவுகளுக்காக நாங்கள் சந்தோஷப்படாமல் அவற்றுக்காக ஊக்கமா ஜெபிக்கவும் எங்களுக்கு கிருபை அளித்தருளும். ஐயனே, எங்கள் தேசத்துக்கு எப்பொழுதும் சேமம் உண்டாகட்டும், எங்கள் இந்திய தேசத்துக்கு எப்பொழுதும் சமாதானம் உண்டாகட்டும், எங்கள் இந்திய தேசத்தை ஆளுகிற மக்களை தேவனே நீதியிலே நடத்தும், எல்லா மக்களையும் தன்னுடைய சொந்த குழந்தைகளைப் போல நேசிக்கிற தலைவர்களை இந்த நாட்டுக்கு ஏற்படுத்தும், எல்லா மதத்தையும் தன் பிள்ளைகளாகவே நேசிக்கிற தலைவர்களை ஏற்படுத்தும். இப்பொழுதும் பிள்ளைகள் என்ன ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து காத்திருந்தார்களோ அத்தனை ஆசீர்வாதங்களும் என் பிள்ளைகளின் சிரசிலே கொட்டி கொடுத்து அனுப்பும். ஒவ்வொரு பூட்டினை வீட்டுக்குள்ளும் இப்பொழுது நம்முடைய வெளிச்சம் இறங்கட்டும். எந்தெந்த வீட்டில் மற்றவர்களை விட்டுவிட்டு வந்தார்களோ அவர்கள் பாதையில் நடந்து சென்றாலும், பேருந்துல இருந்தாலும், வாகனம் ஓட்டினாலும், அல்லது படுத்து தூங்கிக் கொண்டிருந்தாலும், இங்கே இருக்கிற தேவனுடைய பிரசன்னம் அவர்களையும் சந்திக்கட்டும். இயேசு சுவாமி, ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இப்பொழுது அக்னி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். என் பிள்ளைகளின் குடும்பங்களை இத்தனை நாட்களாய் அலக்களித்துக் கொண்டிருந்த பொல்லாத சாபங்கள், தோஷங்கள், சத்துவின் போராட்டங்கள் எல்லாவற்றையும் சபித்து துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த 2018 முழுவதும் என் பிள்ளைகளின் குடும்பம், வீடு, குட்டி பரலோகத்தை போல என் மாறட்டும் இயேசு சுவாமி. அவர்கள் கையிடும் வேலையை ஆசீர்வதியும். குழந்தைய பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தை தாரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணங்கள் நடக்கட்டும். படிக்கிற குழந்தைகளை எதிர்காலங்களை நட்சத்திரங்களை போல பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவரே, மாயமந்திர சக்திகளை சபிக்கிறனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, கடன் பாரத்தில் சிக்கியிருக்கிற மக்களை கிருபையாய் ஆசீர்வதியும். நீர் சுமந்ததை நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனவே எங்களை சம்பூர்ணமாக ஆசீர்வதித்து அனுப்பும். படிக்கிற குழந்தைகளை நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க செய்யும். ஐயனே, இந்த வருடத்தில் என்னுடைய பிரச்சனைக்கு முடிவு வந்தே ஆக வேண்டும், எனவே இந்த புதிய ஜீவிய சபைக்கு வந்திருக்கிறேன். இந்த ஆராதனையில் தேவன் விடுதலை ஆக்கியே ஆக வேண்டும் என்று எந்தெந்த குடும்பங்கள் இப்பொழுது கண்ணீரோடுமை நோக்கி இயேசு என்ற உம்முடைய பெயரை சொல்லி வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறதோ அத்தனை குடும்பங்களில் இருக்கிற சத்துருவின் சங்கிலிகள் உடைக்கப்பட்டு போகட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில். God's the power of the name of Jesus right now master right now. ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும், ஒவ்வொரு தாத்தா மீதும், ஒவ்வொரு பாட்டியின் மீதும், ஒவ்வொரு அப்பா அம்மா மீதும், ஒவ்வொரு அங்கிள் ஆண்ட்ரின் மீதும், ஒவ்வொரு குழந்தைகள் மீதும், ஒவ்வொரு மகன் மகள் மீதும் இயேசுவின் ஆசீர்வாதம் இறங்கட்டும். எங்கள் திருச்சபை ஆசீர்வதியும், எங்கள் மேய்ப்பனை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், வந்திருக்கிற ஊழியர்கள் அவர்கள் திருச்சபைகளையும் ஆசீர்வதியும். ஐயனே, இந்த பட்டணத்தில் உம்முடைய சுவிசேஷத்தின் வாசனையின் வெற்றி கொடியை உயர்த்தும்படி ஒரு திருச்சபையாக இந்த வருடத்தில் உம்முடைய பிள்ளைகளின் தலை உயரட்டும். இயேசு சுவாமி, உயரட்டும். உம்முடைய தீர்க்கதரிசியாக நான், உம்முடைய ஊழியக்காரனாக நான், நீர் எனக்கு சொன்ன வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஐயனே, இந்த வருடம் முழுவதும் என் பிள்ளைகள் தொட்டது துலங்கட்டும், செய்வது வாய்க்கட்டும். காவல்துறை அதிகாரிகளை, நீதிபதிகளை, நீதிமன்ற அதிகாரிகளை, ஒவ்வொரு நீதித்துறை ஆசீர்வதியும். உம்முடைய ஜனங்களுக்கு நியாயம் கிடைக்கட்டும், நீதி கிடைக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தருக்கு அடுத்து நாங்கள் எதிர்பார்க்கும் நீதிமன்றங்களில் இருந்து ஏழை மக்களுடைய நியாயங்கள் புரட்டப்படாமல் அவர்களுக்கு நீதிகள் உண்டாகட்டும். சுவாமி, உண்டாகட்டும். ஏற்ற சமயத்தில் மழை பெய்யட்டும், தேசங்களெல்லாம் செழிப்பாகட்டும். இந்த வருடத்தில் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எந்த வீட்டில், எந்த வேலையில், எந்த தெருவில், எந்த வியாபாரத்தில், எந்த விவசாயத்தில், எந்த ஊழியத்தில் பிள்ளைகள் தலை குனிந்தார்களோ அதே இடத்தில், அதே கிராமத்தில், அதே வீட்டில், அதே வேலையில், அதே வியாபாரத்தில், ஏன் அதே ஊழியத்தில் இன்று இரவு உடைய பிள்ளைகளின் தலையை உயர்த்தும், உயர்த்தும் இயேசு சுவாமி, உயர்த்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை இறங்குவதற்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடுவதற்காக நன்றி. ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிச்சொல்லும். சகல சத்ரு வல்லமைகளையும், சத்ருன் கட்டுக்களையும், சத்ருன் கிரியைகளையும்
துறை தனங்களையும் அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சேர்ந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கட்டி சபித்து வெளியேற்றி நிர்மலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசு கட்டி நிர்மலமாக்க ஜெபிக்கிறேன். ஐயனே, பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் அருள் மாறி ஒவ்வொரு திருச்சபை நிரம்பி வழியட்டும். இந்த வருடம் முழுவதும் நன்மையும் கிருபையும் தேவ ஆசீர்வாதமும் சமாதானமும் என் பிள்ளைகளின் தலையில் தங்கி தாபரித்து நிலைத்திருப்பதாக. நான் முடிய வேலைக்காரன் இயேசு கிறிஸ்து நாம் ஜனங்கள் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ஆராதனை முடிந்து வீட்டுக்கு போகும்பொழுது சமூகம் முன்னு காத்துக் கொள்ளட்டும். தொடர்ந்து கத்ரா இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பூசிக் கொள்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்துவே, ஆராதனை முடிந்து என் பிள்ளைகள் வீட்டுக்கு போய் வாசலை திறப்பார்கள். வாசலை திறக்கும் பொழுது இத்தனை நாட்கள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி, நிரப்பும், 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 ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுவதற்காக கோடான கொடி நன்றி, கோடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன், உம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, வெற்றிகளை சுதந்தரித்து பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்.